ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஜேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முர்த்தபா பண்ண போகிறோம். மாவே பிசையாமல் முர்த்தபா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கீமா பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு கடாயில் ஆயில் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு டீஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சாப்டு க்ரீன் சில்லிஸ், அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கிடுறோம். கேரட் கொஞ்சம் குக் ஆகிற அளவுக்கு வதக்கிடுறோம். சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் இன்னைக்கு மீன்ஸ் எடுத்திருக்கேன். இதில் சிக்கன் மீன்ஸ், மட்டன் மீன்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கம்ப்ளீட் வெஜிடேரியனாக பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இதில் பொட்டேட்டோ, க்ரீன் பீஸ்லாம் ஆட் பண்ணியும் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள் மசாலாவோட மீன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும், நிறைய வாட்டர் லூஸ் அவுட் ஆகியிருக்கு. லே குக் ஆகி மறுபடியும் அந்த ஜூஸ் எல்லாம் ட்ரைன் ஆகும். அது வரையும் வெயிட் பண்ணுறோம். ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், கால் டீஸ்பூன் ஆஃப் டெர்மரிக் பவுடர், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரா பவுடர் சேர்த்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், வாட்டர்லாம் ட்ரைன் ஆகிடுச்சு. நான் இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணி நல்லாவே ரோஸ்ட் பண்ண போகிறேன். நம்ம ஏற்கனவே போட்ட ஆயில் வந்து கொஞ்சம் லூஸ் அவுட் ஆகும். அது வரையும் நீங்கள் நல்லாவே ரோஸ்ட் பண்ணணும். இன்னொன்று, சம்டைம்ஸ் அங்கே பால்ஸ் பால்ஸாக போயிடும். நல்லா வந்து மேஷ் பண்ணி ரோஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், கீமா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் கீமாவில் வந்து எக் ஆட் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு எக் எடுத்து ஸ்க்ராம்பிள் பண்ணிகிட்ருக்கிறேன். எக் வேணாங்கிறவங்க அதில் விட்டுட்டு வெறும் கீமா மட்டும் வச்சு பண்ணலாம். இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டுக்கு வந்தாச்சு. எப்படின்னா, மாவு பசையாமல் முர்த்தபா பண்ணுறோன்னு. இப்போ நான் ஒரு எக் எடுத்து பீட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த ரெசிப்பியில் எக்கு கொஞ்சம் தாளாரமாக தான் யூஸ் பண்ணணும். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு கர்ச்சிஃப் சைஸ் பெருசாக உள்ள ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் கிடைக்குது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு முர்த்தபா பண்ண போகிறோம். ரொம்பவே சுலபமான வேலை. இப்போ இந்தியாவிலையும் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ்லாம் கிடைக்கிது. அதனால் ஈஸியாக அவைலபிளாக இருக்கிறதுனால ரொம்ப ஹேண்டியும் கூட. நம்ம செஞ்சு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஒரு 15 டேஸ் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். யாருமே நம்பவே மாட்டாங்க, நீங்கள் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டில் பண்ணிங்க முர்த்தபான்னு சொன்னால் அப்படியே எக்ஸாக்டாக மாவு பிசைஞ்சு பண்ண மாதிரியே இருக்கும். இப்போது 4 சைட்ஸ்க்கும் நம்ம எக் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். தேவையான அளவு ஃபில்லிங்ஸ் வச்சுக்கிறோம். இப்போ ஃபோல்ட் பண்ணிடலாம். மறுபடியும் நான் எக் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஈஸியான முர்த்தபா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன். வேறு வேறு சைஸில் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் கிடைக்குது. நீங்கள் மினி முர்த்தபாலாம் கூட பண்ணலாம். ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. நான் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்குவேன் மினி முர்த்தபாஸ். ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து சீக்கிரம் வந்து ட்ரை ஆகி போயிடும். எக்கை தாராளமாக யூஸ் பண்ணணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஃப்ரீசர் ஃப்ரெண்ட்லி ரெசிபி தான். அப்புறம் எப்படி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் கொஞ்சம் பட்டர் பேப்பர் எடுத்துருக்கிறேன்.
ஈச் அண்ட் எவ்ரி முர்த்தபாக்குமையும் பட்டர் பேப்பர் வச்சு வச்சு ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் ஜிப்லாக்லேயும் ஸ்டோர் பண்ணலாம், நான் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நம்ம எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 எக் எடுத்து ஒரு பெரிய பவுலில் பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து எக்கில் டிப் பண்ணி கம்ப்ளீட்டாக டிப் பண்ணி தான் குக் பண்ணணும். அப்போ தான் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து ட்ரை ஆகாமல் குக் ஆகும், உங்களுக்கு வந்து முர்த்தபாவோட டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். எக்கு கம்மி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து முருகி போயிடும், அப்புறம் உங்களுக்கு அந்த பரோட்டாவோட டேஸ்ட் வராது. ரெண்டு சைடும் ஆயில் போட்டு குக் பண்ணுங்கள். நம்ம ப்ரெட்டெல்லாம் எப்படி டோஸ்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக முக்கி எடுத்துடணும். அவ்வளோதான், ஈஸியான முர்த்தபா ரெடி ஆகிட்டே இருக்குது. ரெண்டு சைடும் ஆயில் போட்டு குக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவோட சந்திக்கலாம்.